அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் டி டைப் கொஸ்டினுக்கு கீ கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கொடுக்க நேரம் இல்லாமல் இருந்தது. இதுதான் டி டைப் கொஸ்டினுக்கான மேக்ஸ் கீ, கவர்மெண்ட் கீ, சரிங்களா? 31லேருந்து 180 வரைக்கும் கவர்மெண்டோடைய கீ உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். கவர்மெண்ட் கீன்னா அவங்க டி டைப்புக்கே நேரடியாக விடலை, ஏ டைப் விட்டுருக்காங்க. டி டைப் கொஸ்டினை வச்சு மேட்ச் பண்ணி அது எங்கே இருக்குன்னு பார்த்து முதல்ல ஆன்சர்ஸ்லாம் குறித்து, அப்புறம் டி டைப் கொஸ்டின் உள்ள ஆர்டரில் நம்பர் லைனாக போட்டு அதுக்கான ஆப்ஷனை குறித்து இப்போ காமிச்சிட்ருக்கேன், புரியுதுங்களா? ஸோ உள்ளே எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து அவங்க கொடுத்த கீ அப்படியே கொடுத்துருக்கேன் டி டைப்புக்கு. இது டி டைப் தான், கவர்மெண்ட் கொடுக்கல தான், ஏ டைப் தான் கொடுத்தாங்க. பட் எங்கெங்கெல்லாம் என்ன ஆன்சரை தேடி பார்த்து ரெண்டு கொஸ்டின் வச்சு மேட்ச் பண்ணி கீ இப்போ உங்ககிட்ட கொடுத்துட்ருக்கேன். சரிங்க சார், 1 to 30 அதேமாரி கொடுங்களேன். 1 to 30 ஆல்ரெடி ஏ டைப்கான வீடியோ போட்டிருக்கேன், அதில் உள்ளே எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏ டைப் வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் 1 to 30க்கு மட்டும் நீங்கள் தமிழ் அது அப்படியே கீ ஏ டைப் கொஸ்டின் கீ வச்சு உள்ளே டி டைப்காரங்க தேடி பார்த்து குறிச்சிக்கோங்க. அது கூட மாறி இருக்கும், ஒரே மாதிரி லைனாக வராது. ஸோ அப்படி மாறி இருக்கும்போது நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வச்சு உள்ளே மார்க் பண்ணுங்கள். இப்போ மேக்ஸ் மட்டும் நான் குயிக்காக பண்ணிட்டேன். 31st 31வது கேள்வியிலேருந்து 180வது கேள்வி வரைக்கும் இது மேக்ஸு. ஸோ மேக்ஸு டி டைப்காரங்களுக்கு ஏ டைப் வச்சு மார்க் பண்ணி கவர்மெண்ட் கீ டி டைப்புக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சார் டி டைப்புக்கு வந்து நீங்கள் மேக்ஸ் கீ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அதுக்காக உங்களுக்கு இப்போ தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ சரியாகுதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் டி டைப்காரங்களுக்கு தேவைப்படும் இல்லையா, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி ஏ டைப்க்கு கீ கவர்மெண்ட் கீ அப்படியே கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணி காமிச்சேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சி டைப்புக்கும் மார்க் பண்ணி காமிச்சேன், பி டைப்புக்கும் கீ கொடுத்துட்டேன். இது டி டைப் மட்டும் பெண்டிங் இருந்தது, நேரம் இல்லாமல் போடாமல் இருந்தேன். ஸோ டி டைப்கான கீ இது தான், இது கவர்மெண்ட் கீ முழுக்க முழுக்க. ஓகே, இப்போ இது ஏ டைப் கொஸ்டின், இது தான் பாருங்க, இதுதான் ஏ டைப் கொஸ்டின். ஏ டைப் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த 1 to 30 இருக்குல்லையே தமிழ், அப்படியே வீடியோ பாஸ் பண்ணுறீங்க டி டைப்காரங்க, அப்படியே உள்ளே எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து குறிங்க. கொஸ்டினை ரீட் பண்ணிங்கன்னா அதுக்கான விடையை வந்து என்ன, அதுக்கான ஆன்சர் நான் என்ன மார்க் பண்ணிருக்கணும் அதை பார்த்துன்னு உள்ளே உங்கள் கொஸ்டின் நம்பர் அந்த சீரியல் நம்பர் மாறும், கொஸ்டின் நம்பர் வந்து மாறும், ஆர்டர் மாறும் இல்லையா. 30க்கு மட்டும் குறிச்சிக்கோங்க, அதை நான் வெரிஃபை பண்ண டைம் இல்லாததுனால மேக்ஸ் மட்டும் 31லேருந்து 180 வரைக்கும் கரெக்டாக மார்க் பண்ணி காமிச்சேன். ஸோ இப்போ தமிழ் காமிச்சிட்ருக்கேன், இது ஏ டைப் கொஸ்டின், இது இதில் அந்த தமிழுக்காக மட்டும் காமிச்சிட்ருக்கேன். ஓகே, கொஸ்டினை ரீட் பண்ணி டி டைப்காரங்க உள்ளே எங்கே இருக்குன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க, 30 கேள்வி மட்டும். ஓகே, இது ஏ டைப் ஆடுறது. சரிங்க சார், இந்த டி டைப்போடது கரெக்டாக இருக்குமா, ஆர்டராக இருக்கா? ஆமாம், கரெக்டாக ஆர்டராக இருக்கும், நீங்கள் யோசிக்க வேணாம். 31வது கேள்விக்கு பி தான், டி டைப் காரங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அடிக்கிறீங்க. ஸோ பி டைப்போட கீ 180வது கேள்வி வரைக்கும் மேக்ஸ், 31லேருந்து 180 வரைக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், தயவுசெய்து பெல் பட்டனை அமுக்குங்க, இன்னும் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தொடர்ந்து அடுத்து பிஜிடிஆர்பி 2022 டீடைல் சொல்யூஷன் பூரா எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு இருக்கேன், ஒன்று கூட மிஸ் ஆகாது, அது எல்லாத்துக்கும் வீடியோ கொடுக்க போகிறேன், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து சார் 2022 ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட போகிறீங்க அவ்வளோதானே, ஆனால் அந்த ஒவ்வொரு ப்ராப்ளமும் சொல்லிக் கொடுக்கும்போது உள்ள விஷயம் நான் கண்டென்ட்டு சொல்வேன் பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள், உள்ளே எவ்வளோ கண்டென்ட் வந்து சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பேன். அது ஒன்லி ஒன் க்வெஸ்சனாக நீங்கள் பார்க்கக்கூடாது, உள்ளே கொடுக்குற கண்டென்ட்டு அந்த அந்த ப்ராப்ளமை டீச் பண்ணும்போது நான் பேசக்கூடிய நிறைய மேக்ஸ் விஷயங்கள் உள்ளே பேசுவேன், அது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னா சப்ஜெக்ட் கம்ப்ளீட் அத்துப்படி ஆகிடும். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோ தாண்டியிருக்கும்னு நினைக்கிறேன், 500 வீடியோவும் வந்து பிஜிடிஆர்பி வீடியோ எடுத்து பாருங்கள், சும்மா பிரமிப்பாக இருக்கும், ஓ இவ்வளோ விஷயம் சொல்லிட்டுருக்காரே அப்படின்னு தோணும். நானே என் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது அது இது என்ன தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக விட முடியல. நான் அதை ப்ளே பண்ணி உள்ள டெப்த்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய விஷயங்கள் வந்து சைடில் சொல்கிறேன், அங்கே தான் வந்து ஒர்த்தாக இருக்குது, அதுதான் சார் நம்ம இந்த விஷயத்தெலாம் அங்கே தோணி சொல்லியிருக்கோமே கரெக்டாக அப்படின்னு தோணுது எனக்கு இப்போ பார்த்தா கூட அந்த வீடியோஸ்லாம். ஓகே சரி, இப்போ டி டைப்கான மேக்ஸ் கீ இது தான், யூஜிடிஆர்பி மேக்ஸ் கீ. ஸோ மார்க் பண்ணிவிட்டு எத்தனை பேர் எவ்வளோ மார்க் வரீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.